ஒரு 10-12 வருடம் முன்னாடி நான் காசிக்கு சென்ற போது இறந்து போன பெண் படத்தோடு உறவு கொண்டுட்டு இருப்பான். மனித படத்தை சாப்பிட்ட கேனிபாலிஸ், இது கேனிபாலிசம். நகோரிகள் காசியில பட்டதுல கேனிபாலிசம். ஆனா உயிரோட உள்ள வந்து பொண்ணு அவன் பிளஷர் சாப்பிடறது இல்ல. அதாவது நம்ம அந்த ஜாப கூடங்கன்னு நம்ம சொல்றோம், நம்ம ஊர்ல அந்த மாதிரி நார்த் இந்தியா ஜாப கூடங்கன்னா நகோரி அப்படி வச்சுங்க. அதனால இந்த கலையரசன்கிறவன் சொல்றது எல்லாமே டோட்டலா வந்து மூடத்தனம், முட்டாள்தனம், பச்சை போய் ஏமாற்று. இல்ல அகோரிகளுடைய ஃபுட்டே வந்து பீக்கல் மேட்டரும் குடமும் தான். அவங்க அதான் சாப்பிடுவாங்க. பீக்கல் நைட் சாயில் அவன் லாங்குவேஜ் இல்ல, நைட் சாயில். அவன் நைட் சாயில சாப்பிட்டு போறான், யூரின் சாப்பிட்டு போறான், அது அவனுடைய இஷ்டங்க. நம்ம தலையிட விரும்பல. அவன் ஃபுட் ஒஸ்ட் கேரக்டர், ஒஸ்ட் ஆக்டர். அங்க ஏதோ இருந்துட்டு போட்டாங்க, காசியில இருந்துட்டு போட்டோம், கல்கத்தால இருந்துட்டு போட்டோம், அதை விட்டு போங்க. இங்க தமிழ்நாட்டுல இவன் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தான்னா இப்ப இந்த அகோரியையும் சொல்லி இளைஞர்கள்லாம் அங்க போய் விடுதான் வச்சுக்கோங்க. நாடு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் வந்து ஸ்பாயில் ஆகும். அதனால இவன் அகோரி அப்படின்னு சொல்றது ஒரு ஏமாற்று வேலை. அகோரிஸ் வந்து ரொம்பவே ஃபேம் ஆயிட்டாங்க சென்னையில. இந்த அகோரிஸ் எல்லாம் யாரு? அதாவது இந்த அகோரி அப்படிங்கிற கான்செப்டே வந்து உங்களுக்கு கங்கை கரையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கான்செப்ட், தமிழ்நாட்டுக்கு இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காசியிலையும் அண்ட் பாட்னாலையும் கல்கத்தா ஹூக்லியிலையும் தான் இந்த கிரிமேஷன் கிரவுண்ட் இருக்கு பாருங்க, பிணங்களை எரிக்கக்கூடிய மயானத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவன், வீட்டை விட்டு ஓடினவன், இந்த மாதிரி ஒரு குரூப். ஒரு குரூப் வந்து நான் தான் சாமியார் அப்படின்னு தாடியெல்லாம் வளர்த்துட்டு போன ஒரு குரூப். ஒரு சில பேர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால உண்மையிலேயே வந்து சிவபெருமானை தேடி கைலாய வரையும் சென்ற குரூப். இதுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் வந்து ஷாமோனிக் சாதனா அப்படின்னு ஒரு ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஷாமோனி சாதனா, ஷாமோனிக் மார்க் சாதனா அப்படின்னு ஒன்று காசியில் ஆரம்பிக்கிறான். இதுதான் அகோரியுடைய கான்செப்ட். இந்த சாதனால என்ன பண்றாங்கன்னா, பல பேர் வந்து அங்க வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக புழங்குவது கஞ்சா. அகோரிகளுடைய சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புழக்கத்துல உள்ள ஒரு புகைப்பொருள் எதுன்னா கஞ்சா தான். நார்மலா இந்த அகோரிகள் என்று தன்னைத்தானே சொல்லக்கூடிய நபர்கள் காஞ்சா எல்லாம் நார்த் இந்தியாவில் அடிச்சாங்கன்னா அவங்க மேலே கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. சவுத் இந்தியாவில் மெட்ராஸ்ல இன்பதான் தெரிய வரும். ஏற்கனவே ஒருத்தர் காஞ்சா வைத்தவர் எங்கேயோ போயிட்டாரு, அவர் ஏதோ பெரிய ஆளாலாம் ஏதோ ஒரு ஊர்ல ஆகி ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காருலாம் சொல்லுவாங்க. மகாசிவராத்திரி நடத்துறாருலாம் ஒரு பேச்சுக்கெல்லாம் உண்டு. ஸோ இந்த ராஜபோதை சிவபோதை அப்படிங்கிற இந்த காஞ்சா வந்து ஈஸியாக அங்கே கிடைக்கும். அப்புறம் அவன் வந்து நார்மலாக வந்து அவனுடைய வணங்கக்கூடிய தெய்வமே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இந்த கிராமத்து தேவதைகள் மாதிரி அவன் காளியை தான் வணங்குவான். நார்மலாக காலபைரவருக்கே வந்து பிரசாதங்கிறது ஆல்கஹால் தான். இங்கே சுப்ரீம் கோர்ட் பக்கத்துலேயே புராண மந்திர் பக்கத்தில் ஒரு கால் பைரவர் டெம்பிள் இருக்கு டெல்லியில். அங்கே தான் வந்து ஒரு புராணம் சொல்லப்படுகிறது. அதாவது வந்து மகாபாரதத்தில் உங்களுக்கு இந்த லாஸ்ட் குருஷேத்ரா போரில் வந்து பஞ்ச பாண்டவர்களும் இந்த கோயிலில் லாஸ்டாக வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வணங்கிட்டு போனதுனால தான் ஜெயிச்சாங்க குருஷேத்ரா. குருஷேத்ரா இங்கே 150 கிலோமீட்டர்ஸில் இருக்கு ஹரியானால. இப்போ அந்த காலபைரவர் கோயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா லிக்யூர் தான், ஒயின், பிராண்டி, விஸ்கி அதான் அங்கே இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுனால இளைஞர்கள்லாம் வந்து வடநாட்டில், இப்போ நம்மெல்லாம் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த குட்கா அப்படிங்கிறதே இந்த தமிழ்நாட்டில் ஒரு சில ஒரு 10 வருடங்களுக்குள்ளே தான் இங்கே நுழைஞ்சது. அதுக்கு முன்னாடி புகையிலே சுவைச்சிட்டு இருப்பாங்க, மூக்குப்பிடி போடுவாங்க, சில பேர் அந்த பன்னீர் புகையில் மென்றுட்டு இருப்பாங்க. இப்படி இருந்தது இன்னைக்கு வந்து உங்களுக்கு மாவா கைனி அதுக்கு இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே இந்த வடநாட்டிலேருந்து இங்கே படையெடுத்த லேபர்ஸ்னால வந்த ஒரு இஷ்யூ. ஆனால் அங்கே காலங்காலமாக இந்த புகையிலை பொருட்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருந்தா கூட ஈஸியாக அங்கே அவைலபிளாக இருந்ததுனால இளைஞர்கள்லாம் இழுக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அகோரிகள்கிட்ட போய் தீட்சை எடுக்கிறேன்னு போயிடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. அவங்க அகோரிகள்
அப்படின்னு தன்னை அறிவிச்சுப்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு காசியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காண்டம் இருக்குது, ஏகப்பட்ட கட்டம் இருக்குது அந்த கங்கையில். அங்கே ஒரு 7-8 சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாடில் வந்து புணத்தை எரிக்க வந்தாங்கன்னா அந்த பச்சையாகவே அந்த சதை எடுத்து சாப்பிடுறது, இல்லை அந்த பிறங்களுடைய மசில்ஸு போன்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஃபயரில் ஷவர்மா மாதிரி இவன் மனித இறந்து போன பிணங்களுடைய சதைகளை ஷவர்மா பண்ணி அவன் சாப்பிட்டுருப்பான். இதான் அங்கே நடக்கக்கூடியது. அப்புறம் அந்த மண்டை ஓடு எலும்பு தான் வந்து இவன் நார்மலாக வந்து பண்டை பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம கரண்டி யூஸ் பண்ணுறோம், எலும்பு தான் அவன் கரண்டி மாதிரி வச்சுட்டு இருப்பான். இது அந்த காசியில் ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து நிர்வாணமாக தான் இருப்பாங்க, எல்லாம் ஜடாமுடியோடு தான் இருப்பான். ஏன்னா குடிக்கவே மாட்டானவன், கங்கை இருந்தால் கூட குடிக்கிறதே அவனு பார்க்கறது கஷ்டம். உடம்பு பூரா வந்து விபூதியை பூசிட்டு இருப்பான். விபூதிங்கிறது அது ஐ மீன் மாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த இது வச்சுங்க, சாணத்துலேருந்து வருது, அதில் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கார்போ ஹைட்ரஜன் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு கெமிக்கல்னு வச்சிங்களேன், அது வந்து நார்மலாக ஒரு கிருமி நாசினி. சாணம் அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினி தான். ஆனால் விபூதி அவன் பூசுறானா இல்லை எரிச்ச சாம்பலை பூசுறானா தெரியாது. பூசிட்டு உட்காந்துட்டு இருப்பான், அதை வணங்கிட்டு இருப்பாங்க அங்கே உள்ளவங்க. அப்புறம் ஒரு சில பைத்தியங்கள், அதாவது வடநாட்டில் இன்னும் அந்த அதாவது பகுத்தறிவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் இல்லைங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கேரளாவில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே என்ன பண்ணுறான்னா எரிக்கும் பொழுது தன்னுடைய உறவினரை எரிக்கும் பொழுது இந்த பிணத்துலேயும் சதை எடுத்து சாப்பிட்டா அது எங்கேயோ போகுது அப்படின்னு அவங்க காலில் விழுந்துட்டு இருப்பான். அங்கே உள்ள பண பெரும் பெரும் பணக்காரனே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பான். This is called the Agoris. இவங்க வந்து தன்னை ஜூட்டான்னு சொல்லிப்பான், சூட்டான்னு சொல்லிப்பான், ஜனான்னு சொல்லிப்பான். என்ன நாங்கள் வந்து சூத்திரர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பிறந்தவர்கள்மா ஏதோ உளறிட்டு இருப்பாங்க அவங்க. பட் அதிகமாக வந்து அங்கே இழுக்கப்பட்டது காரணம் கஞ்சா தான். கஞ்சா வந்து அங்கே ஈஸியாக புழங்கக்கூடிய ஒரு பொருள் அங்கே. இவங்க காளியை வந்து உபவாசம் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. கல்டிவேட்டர்ஸ் அண்ட் ஜோதிடர் இவங்க தான் இந்த குரூப்பில் இருப்பாங்க. அதாவது நம்ம அந்த ஜாம கூடங்கின்னு நம்ம சொல்றோம் நம்ம ஊர்ல, அந்த மாதிரி நார்த் இந்தியா ஜாம கூடங்கி தான் அகோரி அப்படி வச்சுங்க. இப்ப இவர் வந்து காளிய வந்து நிர்வாணமா பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு சார். ஒரு கடவுளை யார் இந்த கலையரசன், அதாவதுங்க நார்த் இந்தியால இந்த கதையை விட்டானா நம்பிட்டு இருப்போம். காளி அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன இதுல வந்து பெரிய இஷ்யூவா இருக்குன்னா, இவன் சொன்ன உடனே வந்து இந்த இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வேற எதெல்லாமோ எடுத்து அவங்க இஷ்யூவை ரைஸ் பண்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க, வழக்கு போடுறாங்க, புகார் கொடுக்குறாங்க. காளியை வந்து நிர்வாணமா அது வானத்துக்கும் பூமிக்கு இடையில பார்த்தேன்னா இவனை மாதிரி ஒரு பைத்தியம் அவனாவது இருப்பான. இவன் வந்து சுத்த பைத்தியங்க. இவனை போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ணி, அதாவது நார்மலா இப்ப போதைப் பொருள் வழக்குலையும் காஞ்சால எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கள்ளசாராயத்துலாம் போலீஸே வந்து ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுல தானே ஒரு முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் போனா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிமா, யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? கம்ப்ளைண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்சஸ் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சட்டமே இருக்கு. இந்த கலையரசனை உடனே அரெஸ்ட் பண்ணி கன்சர்ன்டு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நான் செக்ஷன்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு, உடனே அவனை மனநல காப்பகத்துக்கு அமைச்சு அவனை மென்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இவனை பற்றி கேட்டிங்கன்னா இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் பதம் பறப்பேன், குதிப்பேன், வானத்துக்கு போவேன், தண்ணியில் ஓடுவேன், தண்ணியில் மிதிப்பேன், தண்ணியில் நடப்பேன். இந்த யாகங்கள்லாம் அன்றைக்கு சித்தர்கள்லாம் செய்ததாக ஒரு வரலாறு உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறோம். சொல்றான் அப்படின்னா இப்ப சித்தர்களே வந்து உங்களுக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சாங்கன்னு நம்ம பல சித்தர்களை படிச்சிருக்கோம். பாம்பாடி சித்தர்ன்றாங்க, அதுன்றாங்க, இவன்றாங்க. எந்த சித்தராக இருந்தாலும் அதை நம்ம வந்து புராணங்கள் கதைகள் வரலாறுகளாக தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, நமக்கு அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்தாரா அப்படின்னு நமக்கு சாட்சி இருக்க எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. அதனால எவிடன்ஸ் இல்லாம எதையுமே நம்ப கூடாது. இப்ப பகுத்தறிவுனா என்ன சொல்லுங்க பாக்கலாம். நீங்க பெரிய அரசுக்கு போக வேண்டாம். ஜென்ரலா நீங்க வந்து சூப்பர்சிஷியஸ் பிலீவ்ஸ்ன்றோம், பகுத்தறிவுன்றோம். என்ன பகுத்தறிவுனா என்ன? சாட்சியம் இல்லாமல் எதையும் நாம் நம்புவது முட்டாள்தனம்.
அதான் பகுத்தறிவு. இப்போ இவன் கூடு விட்டு கூடு பயிறு சிதறலுக்கே சாட்சி இல்லைங்கும் போது இவன் வந்து நான் வந்து பறப்பேன் நடப்பேன் தண்ணியில் மிதிப்பேன் அப்படின்னா யாரோ வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே, இதை கேட்டால் நீங்கள் குருடர்கள் கண்ணை திறந்து விடுவார், செவிடர்கள் வந்து காது கேட்பார் அப்படின்னு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு பாரு. அதையே நம்ம நம்ப மாட்டோம், செட் பண்ணி ஆளை கொண்டு வரலாம் தான் நம்ம பேசுவோம் இல்லையா. அதனால இந்த கலையரசன்கிறவன் சொல்றது எல்லாமே டோட்டலா வந்து மூடத்தனம் முட்டாள்தனம் பச்சை போய் ஏமாற்றுதல். மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த அகோரி அப்படின்னு அவர் தன்னை சொல்லிக்கிறார் இல்லையா. இப்ப அகோரின்னு வந்து இவர் தானே வந்து தன்னையே பட்டத்தை கொடுத்துட்டு இவர் கொடுக்கறது, இவர் யாரு எங்க தீட்சை பெற்றான் என்ன அகோரி வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், இவர் போய் நான் பிணத்தை சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடுவேன் அப்படின்னா இல்ல, அகோரிகளுடைய ஃபுட்டே வந்து ஃபீக்கல் மேட்டரும் புணமும் தான், அவங்க அதான் சாப்பிடுவாங்க. அவங்க ஃபீக்கல் நைட் சாயில் அவன் லாங்குவேஜில் நைட் சாயில், நைட் சாயில் சாப்பிட்டு போகிறான் யூரின் சாப்பிட்டு போகிறான் அது அவனுடைய இஷ்டங்க, நம்ம தலையிட விரும்பலை அவன் ஃபுட் ஹேபிட். பட் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு பாருங்க, அதுல 21 அப்படிங்கிற பிரிவு நமக்கு வாழும் உரிமையை கொடுத்திருக்கிறது. அதுல வந்து டெட் பாடியும் வந்து டீசெண்டா பரியல் பண்ணணும், டீசெண்டா கிரிமேட் பண்ணணும். டெட் பாடிங்கிறது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான், ஒரு கார்போரியல் பர்சனாலிட்டி தான். நம்ம வேணா போனோம்னு சொல்றோம், அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நான்வெஜிடேரியன் என்ன பண்றாங்க, பீஃபை சாப்பிட்றான் சிக்கனை சாப்பிட்றான் போர்க்கை சாப்பிட்றான் மண்ணை சாப்பிட்றான். அப்போ பச்சையாக சொல்ல போனால் புணத்தானே சாப்பிட்டுட்டு இருக்கான், நம்ம செத்தா புணன்றோம், ஆடு மாடு செத்தா அதுவும் புணம் தானே, கோழி செத்தா புணத்தானே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் அது வந்து அலௌடாக இருக்கு, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். மனித புணத்தை சாப்பிட்டா கேனிபால்ஸ், இது கேனிபாலிசம். இந்த அகோரிகள் காசியில் பண்ணல கேனிபாலிசம், ஆனால் உயிரோடு உள்ள அவனை வந்து கொன்று அவன் ஃப்ளஷை சாப்பிட்றதில்லை, சில ஆப்பிரிக்கன் படங்குடியினர் மாதிரி செத்து போன தான் வந்து சாப்பிட்றான். அதோட மோசமானது என்னென்ன ஒன்று பண்ணுறதெல்லாம் காசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன் நான், ஒரு சில விஷயங்களில் கண்ணாலே பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நேர்ந்தது. ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி நான் காசிக்கு சென்ற போது இறந்து போன பெண் பணத்தோடு இவன் உடல் கொண்டுட்டு இருப்பான். அது இப்போ ரீசெண்டாக கர்நாடகா ஹைகோர்ட்டில் கூட ஒரு கேஸ் வந்தது, அதாவது வந்து நார்மலாக இந்த போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபரன்சிக் சயின்ஸ், அங்கே உள்ள இந்த மெயினியல்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்லாம் இந்த வேலையை பண்ணிட்டு இருப்போம், அதை ரேப்புன்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துட்டார் கர்நாடகா கோர்ட்டில், அது ரேப்புன்னு சொல்லி 10 இயர்ஸ் தண்டனை கொடுத்துட்டார். அது அப்பீலில் வருது, அப்பீலில் வரும்போது தான் அவர் வந்து இது எப்படி ரேப்புன்னு எப்படி சொல்ல முடியும், இதுக்கு சட்டமே இல்லை, இது ஒரு ஃபோபியா, இது ஒரு ஃபிராலியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறந்து போன பெண் பிணங்களோட வந்து உடல் கொண்டுட்டு இருப்போம். இந்த அகோரியில் ஒஸ்ட் கேரக்டர் ஒஸ்ட் ஆக்டிவிட்டி, அது அங்கே ஏதோ இருந்துட்டு போட்டோங்க, காசியில் இருந்துட்டு போட்டோம் கல்கத்தாவில் இருந்துட்டு போட்டோம், அதை விட்டுட்டு போங்க. இங்கே தமிழ்நாட்டில் இவன் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தான்னா இவனை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இன்னைக்கு போதை மாநிலமாக போதைப் பொருள் நடமாடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது, கஞ்சா எங்கே போனாலும் அவைலபிளாக இருக்குது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீக்கப்பட்ட அயலகாணி மாவட்ட துணை அமைப்பாளர் மெத்தான் வேடம் எனக்கு கிடச்சி அது இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, அதில் டைரக்டர் அமீரோட தொடர்பு இருக்குல்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. இப்போ இந்த அகோரியையும் சொல்லி இளைஞர்கள்லாம் அங்கே போய் விழுந்தான்னு வச்சுங்க, நாடு சுற்றுலா வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் வந்து ஸ்பாயில் ஆகுவாங்க. அதனால் இவன் அகோரி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஏமாற்று வேலை. இப்போ ஒருவர் வந்து போலி சாமியார் கண்டறியப்பட்டா அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகளை வந்து கொடுப்பாங்க, எந்த சட்டத்துல வந்து கைது பண்ணுவாங்க? அதாவது சாமியார் அப்படிங்கிற சட்டத்துல வந்து அங்கீகரிச்சாதான் நீங்க அடுத்து போலி சாமியாருக்கு போவீங்க. சட்டப்படி வந்து சாமியார் அப்படின்லாம் எதுவும் அங்கீகரிக்கல, லால் அங்கீகாரம் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். இப்ப கிறிஸ்டியன் எடுத்தீங்கன்னா அவங்க மாடரேட்டர் பிஷப்பு அப்படின்னு அவங்க இருந்துட்டு இருப்பாங்க செனாட் அப்படின்னு, ஆர்சியில் பார்த்தா ஆர்ச்சி பிஷப்பு பிஷப் இருந்துட்டு இருப்பாங்க, பெண்டிகாஸில் அவனே வந்து பிஷப்னு சொல்லிட்டு இருப்பான், பிரஸ்பைட்டர் இருப்பான், ஃபாதர் இருப்பான், பிரதர் இருப்பான், இப்படி தான் போயிட்டு இருக்கோம்.
அதே மாதிரி இஸ்லாம் சமுதாயத்தில் எடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மௌலவியும் வாங்க ரெகுலராக மாஸ்க் போடுறவங்க. சில பேர் தர்கா வச்சுக்கிட்டு வேப்பிலை அடிக்கிற மாதிரி எதுவும் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம், மயிலெலாம் வச்சு அடிச்சுட்டு அவன் குறி சொல்லிட்டு என்ன எல்லாம் அது பாத்தியா ஊதிட்டு எதுவும் பண்ணிட்டு இருப்பான். அவன் அதுவும் ஒரு பித்தலாட்டம் தான், அதே ஷிர்க்கு அப்படிம்பாங்க. அந்த முஸ்லீமே அதை ஒத்துக்க மாட்டாங்க, அந்த நாகூர் தர்கா மாதிரி. ஆனால் இந்து மதத்தில் தான் வந்து சாமியாக ஒரு கான்செப்டே வந்து உருவானது. அதாவது மடாதிபதிகள், அதாவது மடத்தை நிர்வகிப்பவர்கள், ஆலயங்களை வழிநடத்துபவர்கள், ஒரு குரு, அந்த குருவுக்கு பேர் தான் வந்து மடாதிபதிகள், பாண்டிப்ஸ் அப்படின்னு பேர், பாண்டிப்ஸ். அவங்க சாமியாரா, நம்ம தான் வந்து அவங்களுக்கு பட்டத்தை கொடுத்தோமே தவிர சாமியார் அப்படிங்கிறது வந்து சட்டப்படி அங்கீகரிக்கல. இப்போ போலீஸ் சாமியார் கதை எங்கே எழுவும் உங்களுக்கு? அதனால இவன் சாமியாரும் கிடையாது, போலீஸ் சாமியாரும் கிடையாது, மக்களை ஏமாற்றுகிறான்.